ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடிங் மாஸ்டர் 400. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பி அப்படியே வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னமன்னூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்தி அண்ணாவோட கேரளா ரைடில் வந்து இன்றைக்கி டே 4. பட் நாங்கள் இன்றைக்கி வந்து கேரளாவில் இல்லை, நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவிலேருந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேகமலை ரைடு யார் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தி அண்ணா வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு லோக்கல் கை வந்திருக்குது. இந்த லோக்கல் கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தி அண்ணாவோட சப்ஸ்கிரைபரு. அப்புறம் அது போக இன்னொரு சப்ஸ்கிரைபர் வர போகிறாரு. அவர் வந்து கீழே செக் போஸ்ட்டில் நிற்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபியூயல் பிரேக்கு நம்மளது. ஸோ மக்களே, இன்னைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 94.18. பார்த்தி அண்ணா தான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நேரத்தே வந்து கேரளாலேயே வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டேன். பெட்ரோல் அங்கே ப்ரைஸ் நான் ஃபில் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் இருந்ததுன்னா 92.85. கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டோட கேரளாவில் பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி தாங்க. அந்த ஹில் ஸ்டேஷன்லேயே பெட்ரோல் ப்ரைஸு கம்மி தான். இவனு என்னடானா இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ 94 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கேரளாக்குள்ளார நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் போகிறதுனா பெட்ரோல் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. பெட்ரோல் பங்க்கே எங்கேயுமே கிடையாதுங்க. 60 கிலோமீட்டருக்கு 70 கிலோமீட்டருக்கு தான் ஒரே ஒரு பங்க் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேரளா ஹில் ஸ்டேஷனில் பெட்ரோல் பங்க் மட்டும் கொஞ்சம் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபியூயலோடு போக பாருங்கள். நேற்று நான் பட்ட பாடு பெட்ரோல் இல்லாமல் அந்த ஒரு பங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை தூரம் சுற்றணும் தெரியுமாங்க. இங்கிருந்து மேகமலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கிற ரூட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குது. டிராஃபிக்கே இல்லாத ஒரு ரோடு, நல்ல வில்லேஜுக்குள்ளார போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடு நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. நம்ம ஏரியாலாம் ஆல்மோஸ்ட் வறட்சி வந்துருச்சு. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வறட்சிங்கிறது இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் அடிக்கடி மழை பெய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் எப்போவுமே பச்சை பசேனே தான் இருக்கும், பசுமையாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விண்ட்மில்ஸ் தாங்க, விண்ட்மில்ஸ் எல்லாம் சுத்தாமல் இருக்குது. ஸோ இந்த விண்ட்மில்லாம் வந்து சுற்றுச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவே ஃபுல்லாக விவசாயம் தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திராட்சை கொடி. இது பார்த்து இதுதாங்க திராட்சை கொடி. இப்போ வந்து திராட்சை இல்லை, வெறும் செடி மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. திராட்சை செடி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஃபுல்லாக இங்கே திராட்சை நிறையா போட்டிருக்காங்க, திராட்சை, வாழை. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் தெரியும், அந்த ஹில்ஸ் தாங்க மேகமலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 3 to 4 இயர்ஸில் தான் வந்து இப்போ ரோடே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரோடெல்லாம் கிடையாதாம்மா. சும்மா நார்மலாக அந்த பிக்கப்பு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து சும்மா ஆஃப் ரோடிங்கில் போயிட்டு வந்துட்டு வந்துருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம டூரிஸ்ட் பிளேஸை வச்சு இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸஸாக அறிவிச்சு இப்போ தான் வந்து ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸு அதெல்லாம் வந்து எதுவுமே பெருசாக இல்லையாம்மா. ஸோ இப்போ செக் போஸ்ட்டில் நிற்கிறோம். அது கேமரா இதுனா கேமரா எல்லாமே கேமரா தான். வேற எதுவும் இல்லை. எங்க இருக்கு ஹெட்டே பாப்போம். போய் நான் வந்து வந்துறோம். ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்துருவோம். ஓகேண்ணா. ஏன் ப்ரோ செக் போஸ்ட் எப்பவுமே க்ளோஸ்ல தான் இருக்குமா? செக் போஸ்ட் எப்பவுமே க்ளோஸ்ல தான் இருக்குமா? டூரிஸ்ட் அலோடா அலோடு இல்லையா? ஸோ கைஸ், நம்ம இப்போ செக் போஸ்ட்லேருந்து கிளம்பியாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அன்யூனிஃபார்மில் நல்லா ஸ்ட்ரிக்டாக உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, நல்ல விஷயம் தான் சொன்னார். அவர் சொன்னது எதுவும் தப்பெல்லாம் இல்லை. மேலே வந்து மேட்ச் பாக்ஸு, சிகரெட் பாக்கெட்டு, ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சும்மா பார்த்து நான் பேக்கை மட்டும் செக் பண்ணாங்க. ஸோ செக் பண்ணிட்டு உள்ள கேமராஸ் தான் இருந்தது. சின்னமன்னவன் வந்து கிளம்போதே பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க, அப்படியே வேர் தூத்துது. பார்த்தீங்கன்னா அவரோட கேமரா மவுண்ட் ஒன்று பம்பரில் மாட்டி தர சொன்னார். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மவுண்ட்டை வந்து மாற்றக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா வேர் தூத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி இந்த மேகமலைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டு டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அப்படியே கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது. கீழேயே வந்து ஓரளவுக்கு ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த மேலே போக போக எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ மேலே போயிட்டு பார்க்கலாம். இந்த மேகமலைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 18 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஹேர்பின் பென்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. நான் கீழே பார்த்த வரைக்கும் வஞ்சி பூன்னு ஒரு பேர் பார்த்தேன். அப்புறம் தாரப்பூவா ஏதோ ஒரு பூங்க, சரியாக சொல்லலை, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. பேர் பார்த்தேன் பட் மறந்துருச்சு. இருங்க, அடுத்த ஹேர்பின் பென்னில் என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்கிறேன்.
சின்னமனூர்லேருந்து மேகமலைக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கூட இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பஸ்ஸில் இது வரதுனாலும் வரலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரைட் சைடில் ரெட் கலரில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அபாயகரமான வளைவு மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் நம்பிடாதீங்க. ரோடு நார்மலாக தாங்க இருக்குது, அந்தளவுக்குலாம் இந்த ஹில்ஸ் இந்த ரோட்டுக்கு வந்து அந்தளவுக்குலாம் பில்டப் கிடையாது. சும்மா நார்மலான ரோடாக தான் இருக்குது, நார்மலான ஹில்ஸ் ரோடு மாதிரி தான் இருக்குது. நாம் இப்போ கிராஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 9th ஹேர்பின் பிண்டு. இதுக்கு வந்து காந்தல் பூ அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. தாளம்பூ 10th ஹேர்பின் பிண்டு, பேர்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இத்தனை பூ எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இத்தனை ஹேர்பின், இந்த 18 ஹேர்பின் பெண்டுக்கும் 18 பூ வகைகள் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 18 பூ வகைகளும் வச்சு ஒரு கண்காட்சி மாதிரி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா இந்த பேர்லாம் தெரியுது, பட் இந்த பேருக்கான அர்த்தம், இந்த பூ வந்து என்ன பூ அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியாக தெரியாது. 12th வந்து பார்த்தீங்கன்னா குவளைப்பூ. என்னது குவளைப்பூ? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை குவளைப்பூ அப்படிங்கிறத. அது இங்கிலீஷில் சொன்னால் ஒரு இங்கிலீஷில் சொன்னால் மட்டும் ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஒலி எழுப்பும், சாரி ஒலி எழுப்பவும் போட்டிருக்கேன். ஒலி எழுப்பவும் பூன்னு ஒரு இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஃபுல்லாக வந்து மண் சரிவு நிறையா ஏற்படுமாட்டிருக்குதுங்க இந்த இடம். ஏன்னா தெரியும் ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் சரிஞ்சு தான் கிடக்குது. ஸோ மழை பெய்கிற டைம்லலாம் இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. அனிச்சம்பூ கொண்ட யூசி வளைவு, எத்தனாவது ஹேர்பின் பெண்டு? 13th ஹேர்பின் பெண்டு. இன்னொரு 5 ஹேர்பின் பெண்ட் இருக்குதுங்க இங்கேருந்து. ஆக்சுவலாக வந்து இந்த மேகமலை அப்படிங்கிறது வந்து எதனால் மேகமலைன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள் தொட்டு போகும் மலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மேகமலைங்கிற பேர் வந்திருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு குச்சி உடஞ்சி அந்த பக்கம் கிடக்குது, எப்படி அங்கே வந்ததுன்னு தெரில. காற்று இது அடிச்சுதா? அந்தளவுக்கு காற்றும் இல்லையே. ஸோ எல்லாம் ஓகேங்க. பூ பேர்லாம் வந்து ஹேர்பின் பென்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு. ஒவ்வொரு ஹேர்பின் பெண் வரும்போதும் அதை படிச்சுட்டு ஜாலியாக வந்தோம். ஆனால் இந்த அபாயகரமான வளைவுன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது தாங்க டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் ஒரு வளைவு, இதுக்கு ஒரு போர்டு வேற இடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்மையிலேயே ரோடு சூப்பராக இருக்குங்க. கேஷுவலாக நீங்கள் யார் வந்தாலும் இங்கே ஜாலியாக நீங்கள் வந்து ஒரு வண்டி ஓட்டலாம். பாருங்களா கல்லெல்லாம் எப்படி ரோட்டில் கிடக்குதுன்னு. சாமி, நம்ம வாட்டுக்கு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது சரிஞ்சு வந்து மேலே விழுந்ததுன்னா காலி ஆள். கீழேருந்து பார்க்கும்போது என்னடா சின்ன மலையாக இருக்கே, இதை போயிட்டு எதுக்குடா மேகமலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்கள் சூழ்ந்த மலை, மேகமலை அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கிளைமேட்டு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க. சொல்லப்போனால் நேற்று வாகமூனில் கூட இந்த கிளைமேட் இல்லைங்க, சூப்பராக இருக்குது. மேலே ஏற ஏற அப்படியே ஜில்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போவே கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:00 ஆகுது, 9:10 ஆகுது. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டு. இங்கே மேலே பாருங்களேன், மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. ஸோ இது ஒரு சின்ன பிளேஸ் தான், பெருசாக ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அந்த ஹீல்ஸை போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தோம். வேறு வேறு மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம ரைடிங் கிளப்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துக்கு ஒரு ரைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். டக்குன்னு ஒரு ஒன் டே ரைடு மாதிரி. நாங்கள் ஃப்ரைடே கிளம்பி வந்தோம், நானும் பார்த்தீங்கன்னா மணி 3 பேர் வந்தோம். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 பேர் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ நேற்று நைட்டு மணி வந்து கிளம்பி போயிட்டான், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இன்றைக்கி ரைட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் யாராவது பார்க்காம இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம கேரளா ரைட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் தான் உங்கள் ரைடிங் மான்ஸ்டர் 400. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்திட்டு ட்ரோன் ஷாட் எடுக்கிறதா இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ட்ரோன் ஷாட் வரப்போகுது. 3, 2, 1. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold.
அடா அடா பிளேசஸ் எப்படி தான் இருக்குன்னு பாருங்களேன். வேற 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 மாதிரி ரெண்டு சைடு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வால்பாறைக்குள்ளார வந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங். சூப்பராக இருக்குங்க, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க. மேலே வரைக்கும் ஹில்ஸோட உச்சி வரைக்குமே டீ எஸ்டேட் இருக்குது. வேற மாதிரி செம பிளேஸு. ஸோ இன்றைக்கி பிளான், இன்றைக்கி ரைடு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி வரைக்கும் மேகமலையில் இருக்க போகிறோம். ஸோ மேகமலையில் முடிச்சுட்டு 12 மணிக்கு கீழே இறங்கிட்டு தேனியில் போயிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு மேகமலை, மேகமலை போர்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. Even when I'm facing down, I fight. Even when I don't know what is right, I'ma pick a side and I'ma take pride. I will decide my fate and God will never let them tell me who I am. If you try to shape me, I'll be damned. Planet on the ground is where I stand. Never give up, that was always the plan. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேகமலைக்குள்ளார என்ட்ர ஆயாச்சு. பட் இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முன்னாடி ஒரு லோக்கல் கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோக்கல் கை தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவர் பேர் பிரவீன் நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான், சைனில் வந்திருக்காரு, ரோண்டா சைனில். ஸோ அவர் தான் வந்து இன்றைக்கி நம்ம சுற்றி காட்ட போகிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பறக்கிறாரு, ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம் போகலாம் போகலாம், நிற்காதீங்க ப்ரோ, டைம் இல்லை ப்ரோ, டைம் இல்லை ப்ரோ அப்படிங்கிறாரு. பட் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோக்கல் பர்சன், எப்போவுமே லோக்கல் பர்சனுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மேட்டராக தெரியாது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு இடத்த பார்த்தாலும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தோணுது. ஸோ அந்த மேகமலையின் போர்டு வந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட்டாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போவுமே லோக்கல் பீப்புள்ஸுக்கு அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து போர் அடித்து போயிருக்குங்க. பட் நமக்கு அப்படி இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு டைம் வரோம்ல. ஸோ அதனால் நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு புரியாது, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை விட நல்ல பிளேஸ் எல்லாம் இருக்குது, இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதையும் பார்ப்போம், இதை விட நல்ல பிளேஸையும் போய் பார்ப்போம். வந்து பேச்சி அம்மாள் உணவகம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கோம். டீ சிப்பிளாக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ வந்து 1/2 கேட்டிருந்தோம், நானும் பார்த்தேனாவும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 டீயே கொடுத்துட்டாங்க, குடிக்க முடியல. ஸோ இந்த ரயிலில் நம்ம கூட புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 பேர் தான் நம்ம பார்த்தேனாவோட சப்ஸ்கிரைப் எடுத்து 2 பேர் ப்ரோ பிரவீன். ஸோ இன்றைக்கி 4 பேர், நாங்கள் 4 பேர் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சொன்னாங்க, உங்கள் 2 பேர் தான் எங்களுக்கு கூகுள் மேப், கூகுளை நம்புறதில்லை, இங்கே தான் கூகுள் மேப். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இந்த ஏரியா யாராவது வர மாதிரி இருந்ததுன்னா ரோட்டு மலையே லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஃபஸ்ட் ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல் இதுதான். ஸோ வந்து சாப்பிட்டு ஆமாம் கடைக்கு வந்தீங்கன்னா தயவுசெஞ்சு 1 பேர் சொல்லிடாதீங்க, ரொம்ப சிரமம். சாப்பிட்டாச்சு, இப்போ இங்கேருந்து கிளம்பலாம், வாங்க போகலாம். ஸோ கேஸ் நீங்கள் இப்போ பார்த்தது தான் வந்து ஹைவேஸ் லேக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஏன் ஹைவேஸ்ன்னு பேர் வந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹைவேஸ் டேமு, ஹைவேஸ் லேக்கு, ஹைவேஸ் கார்டன் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு நிறையா இருக்குங்க. ஹைவேஸ்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ரோட்வேஸை தான் வந்து ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்து ஹைவேஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னு தெரில. ஸோ கேஸ் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. இப்போ வந்து நம்ம எந்த பிளேஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளேஸ் போயிட்டுருக்கோங்கிறது சரியாக தெரியல. மொத்தத்தில் வந்து ஒரு டேமுக்கு தான் போக போகிறோம். இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இனிமேல் ரோடு கிடையாது, இங்கேருந்து ஃபுல்லாமே ஆஃப் ரோடிங் தான். இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸுக்கு இப்போ தான் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி நம்ம இன்னொரு டைம் வரும்போது நெக்ஸ்ட் இயர்லாம் வந்தோம் அப்படின்னா அந்த டேம் வரைக்குமே வந்து ரோடு போட்டுருவாங்களாமா. ஸோ இங்கேருந்து நீ ஆஃப் ரோடிங் தாங்க இன்னொரு 10-12 கிலோமீட்டருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் என்ன தான் அடிக்க ஆரம்பித்தாலும் அவ்வளோ ஒன்றும் சோதிக்கலைங்க, கேஷுவலாக தான் இருக்குது, எப்பவும் போல தான் இருக்குது. உண்மையிலேயே சூப்பர் பிளேஸு. மேபி வந்து எங்கள் கிளப்பில் போயிட்டு நான் ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நெக்ஸ்ட் மந்தில் ஒரு பார்த்து ஒரு 1 டே ரைட் மாதிரி நம்ம பசங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் காட்டணும் இந்த மேகமலையை. யான் பெற்ற இன்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா. அதனால் மகாராஜா மெட்டு அப்படிங்கிற பிளேஸுக்கு தாங்க இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து நான் பசங்கக்கிட்ட கேட்டேன், ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ரோடு போட்டிருக்காங்க, தார் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காட்டி கொஞ்சம் ஓட்டுற கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா டயர் வந்து ஸ்கிட் ஆகுது. ஸோ இப்படி பார்த்து பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். பசங்க எல்லோரும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டவர் எடுத்துதான் ஆசையாக தான், இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஸ்டோரி போட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மேலே ஏறணும் வந்து சுத்தமாக டவர் இல்லைங்க. மேகமலைங்கிற பிளேஸ் வந்தாவே சுத்தமாக டவர் சுத்தமாக இல்லை. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவர் எடுத்தது.
சூப்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃபேக்ட்ரியாக இருக்குது, வெண்ணியார் டீ ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியோட காடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. வர பக்கத்தில் வர பக்கத்தில் சொல்லுங்கண்ணா. பார்த்தி பைக் ரைடர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகே. ஆமாம், தேங்க்யூ. இவர் சேனல் யாராவது பார்க்காம இருப்பாங்களா, ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்க? டீ ஃபேக்ட்ரி பார்த்தோம்ல, அந்த ஃபேக்ட்ரியோட காடு தான் வந்து இது ஃபுல்லாகவே. ஆமாங்க, கிட்டத்தட்ட எவ்வளவோ ஏக்கர்ஸ், ஆயிரக்கணக்கான ஏக்கர்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கூகுள் மேப் தான் நம்மளுக்கு ரூட்டு மாற்றி மாற்றி விடுதுன்னு பார்த்தா, இங்கே வந்து நம்ம ரூட்டு காட்ட வந்த லோக்கல் கைஸுக்கும் ரூட்டு தெரியல. ஸோ இப்போ தான் வந்து டீ செலவு பொறிக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ முன்னாடி எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். கம்மனு கூகுள் மேப்பை போட்டு வந்துருக்கலாமோ, இவ்வளோ நேரம் ஏதோ ரோட்லேயாவது கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கல்லுலெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, ஏதோ வீட்டில் கொண்டு போய் இப்போ சொருக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளாக இருக்குது, நம்மளை பார்த்தா தாட்டா காட்டும், அதாவது கேப்சர் பண்ணலாம். தட தட, அடா அடா அடா, எவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, பட் செக் போஸ்ட்டு க்ளோஸ்டு தான் இருக்குது. நாங்கள் அப்படியே சைடில் பூந்து போயிட போகிறோம். ஸோ கைஸ், நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டுக்கு வந்தாச்சு. அதுவும் அங்கே ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நாங்கள் நடந்து போகிறோம். She says that she loves me, she just wants to fold me. Got me feeling something, got me feeling nothing. Alcoholic junkie, says she thinks I'm funny. Think I might get lucky, spending too much money. She says she wants my necklace, put her on the guest list. Hope I don't regret this, hope I don't regret this. I'm feeling hella reckless, cashing all my checks rich. Tickies on my neck shit, she's on the offensive. I do not know my set list, still I'm gonna get lit. Yeah, I have a death wish, live until I'm breathless. I'ma stay progressive, she gon' stay obsessive. Life is so expensive, do everything excessive. I think my brain's defective, yeah. Can't think when she's aggressive. ஸோ கேஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறதா வந்து மகாராஜா மெட்டு அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரேஞ்சர் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்தப்போ எதுவும் கேட்கல, சப்போஸ் நீங்கள் வரப்போ எதாவது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க நேராக நடந்து போனால், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் போனால் தான் அந்த மகாராஜா மெட்டு அப்படிங்கிற வியூ பாயிண்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்பி வரும்போது தான் பார்த்தோம், எச்சரிக்கை, வனத்துறை அனுமதியின்றி யாரும் வனப்பகுதிக்குள் செல்லக்கூடாது அப்படிங்கிற போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்டெலாம் பார்க்கல, நாங்கள் பார்க்காமையே போயிட்டோம். பட் எது பிரச்சனை இல்லைங்க, கூட்டம் இல்லை, இப்போ சீசன் இல்லாதங்காட்டி அதிகமாக கூட்டம் இல்லை, அதனால் யார் வேணாலும் போய்க்கலாம், எது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்லேயே வந்து ட்ரோன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். பட் நாங்கள் வந்து விண்ட் பிளாஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி ட்ரோன் விட முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரோன் எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணா ட்ரோன் ஷாட்டா கண்டென்ட்டா ப்ரோ? இது ஹோம் பாயிண்ட்டு, ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் அப்போ கண்டென்ட்டு தான். குரங்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஒன்று சூப்பராக இருக்கு. ஸோ அந்த லேக்கு அப்புறம் இந்த டீ எஸ்டேட்டோட வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரோன் ஷாட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ட்ரோன் திருப்பி கரெக்டாக வந்துச்சு, எங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் 3 seconds ட்ரோன் ஷாட் வரும். 3, 2, 1. These girls don't even know me.